ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ஐயப்பன் ரகசியம். அதாவது, ஐயம் என்றால் குற்றம், அப்பன் என்றால் குற்றமற்ற நிலை. நமது நெற்றியின் புருவ மையமே சபரிமலை மகரஜோதியாம். அதாவது, மகா குண்டலனி சக்தி சுழுமுனை வழியாக 18 படியாக ஏற்றி புருவ மத்தியில் ஏற்படும் ஒளியே மகர ஒளியாம். முதுகுத்தண்டில் 18 முடிச்சுகளையும் கடந்து கருவூர்ந்து சென்று கடப்பதால் இதனை கருப்பன் காவல் என்றனர். 6 ஆதாரங்களும் மற்றும் கோயில்களும். மூலாதாரம் சொரிமுத்து ஐயனார் கோவில், சுவாதிஷ்டானம் அச்சன் கோயில், மணிப்பூரகம் ஆரியன் காவு, விஷுத்தி பந்தலம், ஆக்கினை சபரிமலை. நமது மனதில் ஐயப்பனை நினைத்து உருகுகிறோம். நமது மனதில் ஐயப்பனை நினைத்தவுடன் நாமே ஐயப்பனாகி விடுகிறோம். ஐயப்ப பக்தர்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம் என்பார்கள். 8 திக்கும் அவர்கள் ஐயப்பனை பிரம்மமாக நினைத்தும் பிரார்த்தித்தும் வருகிறார்கள். இதுவே ஐயப்ப ஜோதி, ஐயப்பன் ரகசியமாகும். பற்று, பாசம், உறவு இவைகளை துறந்து தன்னை மறந்து ஒரே நிலையில் சரீரத்திற்குள்ளே, அதாவது முதுகுத்தண்டில் 18 முடிச்சுகளையும் கடந்து பிடரி மார்க்கமாக உச்சிக்கு சென்று புருவ நடுவில் ஜோதியை கண்டு ஆனந்தமாய் ஐயப்பனை வழிபடுவதே ஞானத்தை அடையும் வழியாகும். இதுவே ஐயப்பன் ரகசியம், ஐயப்ப ஜோதி ரகசியமாகும். அன்பர்களே, ஐயப்பனை வழிபடுவது எதற்கு என்று நீங்களும் இப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.